Hi, we are now meeting to see the miscellaneous insurance. ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே மிஸ்லேனியஸ் பார்த்துட்டோம். எவ்வளோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய பைஃபர்கேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணணும். ரொம்ப ஓல்டு இருக்கிறதெல்லாம் இப்போ நமக்கு உபயோகத்தில் இல்லை. அதுக்கு பதிலாக புதுசு புதுசாக நம்ம நிறைய இன்சூரன்ஸ் கவரேஜஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு கோவிட் இன்சூரன்ஸ் பற்றி புதுசாக கொண்டுருக்கோன்னு சொன்னோம். அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எல்லா விதமான இன்சூரன்ஸும் அப்பப்போ மக்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய லெவலில் கவர்மெண்ட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. முக்கியமான ஒரு பொருளை வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம எல்லாம் பார்க்குறதே இல்லை. அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் அவ்வளோ தூரம் வளரலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கெல்லாம் என்ன எதுக்காக வந்து எல்லோரும் உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கணும், பணம் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் எதிர்பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன தேவை? சரி, நம்ம பாட்டு வயசுட்டே இருக்கோம், வெறுமா வயசுட்டு இருக்குமா? அதுக்கு ரிட்டர்ன் என்ன உங்களுக்கு அப்படின்னா பணம். எல்லாருக்கும் இந்த நம்ம மூலதனமாக போட்டிருந்தால் கூட பணம் போட்டால் கூட அது வளர்ச்சி ஆனால் தான் நமக்கு அது இல்லைன்னா லாஸ் தான். அதனால் நம்ம எல்லாருக்கும் தேவையானது என்னென்னா, ஒன்றுத்தில் தான் எல்லோரும் சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் பணம். வியாபாரம் பண்ணாலும் பணத்துக்காக தான் பண்ணுறோம், ஒரு வீடு கட்டியிருந்தால் அது நம்ம அதுவும் பணத்துக்காக தான் பண்ணுறோம். எல்லாமே வந்து பணம் 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 தான். இந்த பணம் அப்படின்றது வெறும் பணத்தை வச்சுன்னு நம்ம எழுத முடியுமா, பணத்தை சாப்பிட முடியுமா? ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், எது நன்னா இருக்கணும், பணம் ரொம்ப ஒரு கஜானா முழுக்க இருந்தால் போருமா? அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்மளோட உடம்பு நல்லா இருக்கணும். அப்போ அந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன மீனிங் அதுக்கு? ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதனால்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்கிறோம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிடாமினாக இந்த டாபிக்ஸில் கொடுக்கும்போது நான் விரும்புறது என்னென்னா, ஹெல்த் இன்சூரன்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிக்கலாம். நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எது எடுத்தாலும் சரி, உயிர் உள்ளவையாக இருக்கலாம் சரி, உயிர் அற்றவையாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், உயிர் உள்ளவைனாக்க நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கேட்டில் இன்சூரன்ஸ் சொல்கிறோம், பேர்ட்ஸ் இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம், ஆளுக்கு இன்சூரன்ஸும் சொல்கிறோம், வீட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், காருக்கு உயிர் இல்லாத கார் பில்டிங் இதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். வியாபாரத்தை பணம்னு வரும், பணம்ன்றது நமக்கு ஒரு அது ஒரு மீடியம் தானே தவிர அதுக்கு உயிர் கிடையாது. நமக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அது வந்து ஒரு உபயோகமாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் யார் இதை பண்ணுறோன்னு கேட்டால் எதுவுமே ஆட்டோ கிடையாது, எல்லாமே பின்னாடி இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நமக்குடைய மனித சக்தி. மனிதர்களுக்கு தான் ஆறறிவு படைத்தவங்க. நம்ம தான் சிச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுட்டு நம்மளோட ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவை உபயோகப்படுத்தி எது நல்லது எது கெட்டது அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். அப்போ அதுக்கு முக்கியமானது என்ன? நம்மளோட ஹெல்த்து தான். ஸோ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சின்ன 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 எல்லா விதமான இந்த மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸ் கீழே வரக்கூடிய ஹெட்ஸ் எல்லாம், ஆர் அதர் டைட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாம். இப்போது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்ற பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தேவையானது இது. இது இருந்தால் தான், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்கிறோம். அது மாதிரி இதை நம்ம தான் ஹெல்த்து தான் சுவர், இதை வச்சுருந்தா நம்ம எழுதணும். நம்ம நன்னாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நம்மக்கிட்டேருந்து உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால தெரியாத விஷயங்களையும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிய வேண்டியதை தெரிஞ்சுக்கோங்க, தெரியாததை நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் அலை சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு லைக் பண்ணி, நீங்கள் ஷேர் பண்ணி, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்கோ.
எல்லாருக்கும் சொல்லுங்கோ, ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இப்போது ஒரு சந்தோஷம் என்னென்னா, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க சேனல் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வர வரைக்கும் பரவாயில்ல, நிறைய கொஞ்சம் சுமாராக, ஏன்னா இந்தியாவிலேயே வந்து இதுக்கு இன்சூரன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பெருமதிப்பு இல்லை. அதனால் என்னோடய சேனலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் கவலைப்படவே இல்லை. ஏன், ஆனாலும் நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, நிறைய பேர் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வருங்காலத்துக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான வீடியோக்களையும் பார்த்து உங்களோட நாலெட்ஜையும் அபிவிருத்தி பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருப்போன்றத ஒரு விஷயமாக சொல்லிட்டு அடுத்த வீடியோவுக்கு காத்துன்ருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்டது விடைபெறேன். நன்றி.